1937 முதல் மந்திரியாக இருந்தபோது இந்தி மொழியை கட்டாய பாடமாக ஆக்கப்படும் என்று அறிவித்ததை போல 1952 முதல்வரானதும் குலக்கல்வி திட்டத்தை கொண்டு வந்தார் ராஜாஜி. இதற்கு எதிர்ப்பும் கண்டனங்களும் அதிகமானது. குலக்கல்வி திட்டத்தால் ராஜாஜியின் செல்வாக்கு வேகமாக கீழிறங்கி கொண்டிருக்க மொழிவாரி மாநிலங்கள் அமைப்பின் காரணமாக ஆந்திரா பிரிந்துவிட காங்கிரஸ் கட்சியின் உள்ளேயே ராஜாஜிக்கு பெரும் எதிர்ப்பு கிளம்பியது. ராஜாஜியை ஆதரித்த 19 உழைப்பாளர் கட்சி எம்எல்ஏக்கள் உட்பட 34 சட்டமன்ற உறுப்பினர்கள் குலக்கல்விக்கு எதிரான தீர்மானத்தை கொண்டு வந்தார்கள். இந்த தீர்மானத்தை கொண்டு வந்தவர் விருதாச்சலம் எம்எல்ஏவாக இருந்த உழைப்பாளர் கட்சியின் கொறடா இடச்செருவாய் பரமசிவம். தீர்மானத்தின் மீது ஜெயங்கொண்டம் எம்எல்ஏ கொடுக்கூர் விஸ்வநாதன் 28 நிமிடங்கள் தமிழகத்தில் தலித் பிற்பட்ட சமூகங்களின் நிலை பற்றி சட்டசபையில் பேசி மனசாட்சிப்படி வாக்களிக்க சொல்கிறார். தீர்மானம் வெற்றி பெறுகிறது. இதனால் ராஜாஜி ராஜினாமா செய்கிறார். கட்சியின் நிலைமையை அறிந்த மேலிடம் அடுத்த முதல்வர் யார் என்பதை நீங்களே தீர்மானித்துக் கொள்ளலாம் என்கிற அனுமதியை வழங்குகிறது. தான் அவமானப்படுவதை தவிர்க்க எனக்கு எதிராக கட்சியில் யாரும் தீர்மானம் கொண்டு வர வேண்டாம், நானே விலகிக் கொள்கிறேன் என்று அறிவித்த ராஜாஜி தான் இருந்த முதல்வர் பதவிக்கு தன்னுடைய முக்கிய ஆதரவாளரான சி சுப்பிரமணியத்தை ராஜாஜி முன்னிறுத்தினார். அவருடைய இன்னொரு முக்கிய ஆதரவாளரான எம் பக்தவசலம் அதனை முன்மொழிந்தார். ஆனால் கட்சி சட்டமன்ற உறுப்பினர்களின் கூட்டத்தில் காமராஜர் பெருவாரியான வாக்குகள் முன்னணியில் வெற்றி பெற்று தமிழக முதல்வராக 1953 தமிழ் புத்தாண்டு அன்று பதவியேற்கிறார்.